தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செய்தியாளர்களிடையே பேட்டியளித்தார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்று புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வது. சென்ற ஆண்டு கேரளா கொச்சினிலிருந்து 1700 பேர் புனித பயணம் மேற்கொண்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் சார்பாக தான் கேரளா கொச்சின் சென்று அவர்களை வழி அனுப்பியதையும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 4000 மேற்பட்டவர்கள் ஹஜ் பயணத்தை முடித்து கொண்டு வந்ததாக அவர் கூறினார். இன்று 245 பேர் விமானம் மூலம் ஹஜ் பயணம் முடித்து சென்னை திரும்பியதை அவர் தெரிவித்தார். ஹஜ் பயணம் செல்லும் போதும் வரும்போதும் அரசு சார்ந்த மரியாதைகள் நல்ல முறையில் செய்யப்படுவதாக கூறினார். இஸ்லாமியர்களுடைய கடமையான 5 கடமைகளில் ஒன்று புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வது. சென்ற ஆண்டு கேரளா கொச்சினிலிருந்து 1700 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் புனித பயணம் மேற்கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக நான் கேரளா கொச்சின் சென்று அவர்களை வழி அனுப்பினேன், வரவேற்றேன். இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து சென்னையிலிருந்து புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதனுடைய காரணமாக இந்த ஆண்டு 4000 மேற்பட்டவர்கள் சென்னையிலிருந்து சென்ற மாதம் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறார்கள். பயணத்தை கடமையை முடித்துவிட்டு அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக வரவேற்று வருகிறோம்.